அதிமுக கட்சி பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை பயன்படுத்த தனி நீதிபதி விதித்த தடை உத்தரவை ரத்து செய்யக்கோரி ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருக்கிறது. அதிமுகவுடைய பெயர் சின்னத்தை பயன்படுத்த ஓ பன்னீர்செல்வத்துக்கு தடை தொடரும் என உயர்நீதிமன்றம் தற்போது அதிரடியான தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இது பற்றி கருத்து தெரிவிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் நம்முடைய இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்து உயர்நீதிமன்றம் தற்பொழுது இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பை எப்படி பார்க்கறீங்க? ஓரளவுக்கு எதிர்பார்த்த தீர்ப்பு தான் என்றால், இதே அமர்வு இதற்கு முன்பும் இதே மாதிரியான தீர்ப்புகளை தான் வழங்கி இருக்கிறது. எனவே இயல்பாக இப்படியான ஒரு வியூ தான் அதனால் எடுக்க முடியும். அது போக இதுல தேர்தல் ஆணையத்தின் முடிவு ரொம்ப முக்கியமானது. காரணம், ஒரு கட்சி பிளவு ஏற்படும் போது கட்சியின் சின்னம், கட்சிக்கான விதிமுறைகள் இவற்றை எல்லாம் தீர்மானிப்பது வந்து தேர்தல் ஆணையம். அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக அவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பளித்து கிட்டத்தட்ட பல மாதங்கள் ஆகிவிட்டன. அதைத்தான் வந்து உயர்நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும். இதற்கு உண்மையிலேயே நிவாரணம் கிடைக்க வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்றம் தான் நிவாரணம் தர முடியும். ஜனவரி மாதம் 19ஆம் தேதி வரவிருக்கிற வழக்கிலே இது குறித்து ஓபிஎஸ் தரப்பு உச்ச நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கும் என்று நான் நினைக்கிறேன். காரணம், பிப்ரவரி மாத கடைசியிலே தேர்தல் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது, தேர்தல் தேதி அறிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே எங்களுக்கு இது அவசரம் என்று அவர்கள் கேட்பார்கள். ஒரு முன் உதாரணம் இருக்கிறது. 2019 திரு டிடி தினகரன் அவர்கள் தொடர்ந்த வழக்கின் போது இப்படியான ஒரு நிலை ஏற்பட்ட போது தற்காலிகமாக ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டது டிடி தினகரன் அவர்களுக்கு. அது பரிசுப்பட்டி சின்னம். அதே நிவாரணத்தை ஓபிஎஸ் அவர்கள் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இரட்டைகளை இல்லாத ஒரு சின்னம் ஓபிஎஸ் அவர்களுக்கு வழங்கப்படுவதற்கு சுப்ரீம் கோர்ட் அந்த நிவாரணம் தரலாம், அல்லது சமமான வாய்ப்பு இரண்டு பேருக்கும். எனவே இரட்டை இலை சின்னத்தில் இருவருமே போட்டியிடக்கூடாது என்றும் சொல்லலாம். பொதுவாக உச்ச நீதிமன்றம் அவ்வாறு முடிவெடுப்பது ரொம்ப கடினம். காரணம், அந்த முடிவு எடுக்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு தான் இருக்கிறது. ஆனால் பரிசுப்பட்டு சின்னம் மாதிரியான ஒரு தனி சின்னம் ஓபிஎஸ்க்கு வரும். அப்படி வரும்போது அவருக்கு ஒரு தர்ம சங்கடம் இல்லாமல் போகும். பாரதிய ஜனதாவோடு தான் கூட்டு என்பதிலே ஓபிஎஸ் திடமாக இருக்கிறார். பாரதிய ஜனதாவின் சின்னம் தாமரை, தாமரை சின்னத்திலே ஓபிஎஸ் நிற்பது என்பது கடினம். அப்படியான சூழ்நிலையில் ஒரு தனி சின்னம் கிடைத்தால் அது ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும். இதை தாண்டி வேறு நிவாரணம் கிடைப்பதற்கு வழி இல்லை. உங்களுடைய முதற்கட்ட பார்வைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.